அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 30/6/2022 சுபக்ரது வருடம் ஆணி மாதம் 16 நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 3 மணி வரை. குளிகை 9:10 மணி வரை. யமகண்டம் 6:00 to 7:30 மணி வரை. இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:56 மிதுன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய நாளாக அமைகிறது. இலக்குகளை நிர்ணயித்து முயன்றால் வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சவால்கள் நிறைந்து காணப்படும். சிறிது கவனமுடன் நம்பிக்கையாக உங்களது பணிகளை மேற்கொள்வது அவசியம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை தேவையான சமயத்தில் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணம் கிடைக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். இதனால் சில பாதிப்புகள் உண்டாகலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளை நீங்கள் பொறுமையுடன் கையாள வேண்டும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாக மனதிற்கு நன்மை கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது சிறிது போராட வேண்டியிருக்கும். பணிச்சுமை அதிகமாக காணப்படும். பணியில் தவறுகள் நேராத வகையில் திட்டமிட்டு பணியாற்றுவது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. நீங்கள் உரையாடும் போது கவனம் தேவை. நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படலாம். ஆனால் பணம் குறைவாக இருக்கலாம். ஸ்திரத்தன்மைக்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். இது உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு போராட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பொறுமை மிகவும் அவசியம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது மகிழ்ச்சியை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். அதிக பணிகள் கூட காணப்படலாம். அதிக முயற்சியை எடுப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் அதிருப்தியான மனநிலை காணப்படும். உங்களது துணையுடன் இன்று கள்ளங்கபடையின்றி பழக வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணத்தட்டுப்பாடு காணப்படலாம். செலவினங்கள் அதிகரித்து காணப்படுவதால் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பாதிப்புகளை எதிர்கொள்வீர்கள். கால்வலி ஏற்படலாம். நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று வீட்டில் நடத்தவிருக்கக்கூடிய விசேஷங்களை தள்ளி போடுவது நல்லது. விழிப்புணர்வுடன் இருப்பதன் மூலமாக நிலைமையை சீராக பராமரிக்கலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் அனுகூலமான சூழ்நிலை காணப்படும். கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள். பணிகளை விரைந்து செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட வேண்டாம். உங்களது துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் பொழுது இன்று பணம் இழப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனை உங்களை பாதிக்கலாம். எண்ணெய் உணவு வகைகளை உட்கொள்வது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று அனுகூலமான நாளாக உங்களுக்கு அமையும். சிறிய அளவு முயற்சியில் உங்களது பணிகளை முடிப்பீர்கள். புதிய முதலீடுகள் இன்று லாபகரமானதாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியில் திறமை பாராட்டப்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையான புரிந்துணர்வு காரணமாக துணையிடத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக அளவு பணம் காணப்படும். குடும்ப வளர்ச்சிக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியம் காணப்படுகிறது. இன்று சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி நண்பர்களே, பொதுவாக இன்று மகிழ்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளியிடங்கள் மற்றும் விருந்துகளில் செல்வதற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக அமையும். பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையுடன் கையாளும் பொறுமை உங்களிடம் காணப்படாது. இதனால் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. சூழ்நிலையை கையாள அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மனம் திறந்து உங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள். பங்கு வர்த்தகத்தில் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்யலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மூலமாக உங்களை ஆரோக்கியமாக வைத்திருங்கள். பிரார்த்தனை இன்று சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக அமையப் போகிறது.
துலாம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சூடான விவாதங்களுக்கு வாய்ப்புள்ளதால் அக்கம் பக்கத்தினருடனான கவனமாக பழக வேண்டியது மிகவும் முக்கியம். உரையாடும் போது முன்கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்று பணியை பொறுத்தவரை பணியில் திருப்திகரமான நிலை இருக்காது. பணி சுமையை சமாளிக்க வேண்டியிருக்கும். உங்களது சக பணியாளர்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை காரணமாக துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம். இன்று மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. நிதிநிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். அவற்றை தவிர்த்தல் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக யோசனை ஆரோக்கிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். தியான பயிற்சி மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது. பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டும். சமயோஜிதமாக செயல்பட வேண்டும். பணியை பொறுத்தவரை உங்களது கடின உழைப்பு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். சிறந்த அணுகுமுறை மூலமாக பணியில் நிறைய சாதிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக துணையுடனான உறவில் புரிந்துணர்வு குறைந்து காணப்படும். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படாது. அதிக பணம் சம்பாதிப்பது கடினமானதாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் அமைதியின்மை காரணமாக தொடை மற்றும் கால் வலியால் பாதிக்கப்பட நேரிடலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. புதிய மனிதர்கள் மற்றும் நபர்களுடைய தொடர்புகள் இன்று கிடைக்கும். இதன் மூலமாக புதிய அனுபவம் ஏற்படும். இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நீங்கள் ஆற்றிய பணிக்காக உங்களது மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். உங்களது துணையுடன் நல்லுறவை பராமரிக்க உதவும். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படும். வெளியிடங்களுக்கு செல்வதன் போன்ற திட்டமிடாத விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படாது. நீங்கள் ஆற்றலுடன் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமானதாக இருக்கும். இன்று உங்களது பணிகளை முடிக்க முடியும். உங்களது வளர்ச்சி உறுதியானதாக இருக்கும். நீங்கள் அமைதியுடன் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும். சக பணியாளர்களிடம் கவனமாக பழக வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது மனதில் நம்பிக்கையான எண்ணம் காணப்படும். அதனை உங்களது துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள். சிறப்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும். நிதி வளர்ச்சி மேம்படுத்துவதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறனை நீங்கள் உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக கால் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. இன்று நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க ஓய்வாக இருக்க வேண்டும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களது தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது அவசியம். பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் திருப்தி காண முடியாது. தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கிறது. எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். துணையிடத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் பொறுமையை இழப்பீர்கள். நீங்கள் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சுமாரானதாக காணப்படும். பணத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது முடிவுகளை செயலாக்குவதில் நேர்மை வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் இன்று வேண்டாம். உங்களது செயல்களை கவனமாக முடிவெடுத்து திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். பணியை பொறுத்தவரை மிகுந்த முயற்சியுடன் பணியாற்ற வேண்டும். வீட்டு பிரச்சனைகள் பணியை பாதிக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் மகிழ்ச்சியுடன் இருக்க வெளியிடங்களுக்கு சென்று வாருங்கள். திரைப்படம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காணுங்கள். இதன் மூலமாக இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படுகிறது. இதனால் நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கிறது. சளி மற்றும் இருமல் காரணமாக சில அசௌகரியமாக உணர்வீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.